என்ன சுயவரத்துல என் பையனுக்கு நான் பிக்ஸ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பத்திரிக்கை வரைக்கும் வந்த என் பையன் கல்யாணம் நின்னு போச்சு, அதனால மறுபடியும் ட்ரை பண்ணலாம்ங்கிற ஐடியாவில தட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? இந்த அறந்தாங்கி அகிலாண்டேஸ்வர் சொன்னா சொன்னதுதான், எந்த காரணத்து கொண்டும் அந்த உமா என் வீட்டு வாசப்படி ஏற முடியாது, தட்டு எடுத்துட்டு வெளியில போங்க. ஏமா, உன் பிள்ளைக்காகத்தான் நான் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யார் சொன்னது? இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம உன் புள்ள மட்டும்தான் இருக்கானா? உன் தம்பி வரதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவனுக்கும் ஒரு பொண்ண நான் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என் நெஞ்சு இப்ப பாலா குறிப்பாட்டிருந்து யாரு? நான் தாண்டா கண்ணா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கேன். பொண்ணோட பேரு? பேர் அப்புறம் வச்சுப்போ. பொண்ணு எங்க? பொண்ணோட வயசு? அப்ப யாரா இருந்தாலும் ஓகே. பொண்ணு எங்க? பொண்ணோட படிப்பு? அக்கா படிச்சிருக்காளா? படிப்பு எதுக்கு? பொண்ணு எங்க? பொண்ணோட சொத்து? நான் அவருக்கு சொத்து, அவ எனக்கு சொத்து. பொண்ணு எங்க? அதுக்கு இல்லடா கண்ணா. ஐயோ, லேட்டாட போகுது மாமா, மனசு மாறிட போகுது. அவ புடவை கட்டிருப்பாளா? அப்பப்ப புடவை. அது ஓகே. தாலிய பக்கத்தலா வரதா? அக்கா சுமார், உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் 41 வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம கண்ணி கழியாம கண்ணி பையனாவே நான் இருந்திருக்கேன். ஒரு தெய்வம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வந்திருக்காரு. மாமா பொண்ணு எங்க? அப்ப நீ என் கூட வர தயாரா? கண்டிப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடா. உங்க அக்காவுக்கு சம்மதம்? என்ன பண்றது மாமா? மாமா மாமா, நீங்க தான் அவளை விட்டு போயிடாது மாமா. உங்களை நம்பிதான் மாமா இருக்க. கல்யாணம் பண்ண மாமா. இது உருக்கு அவருக்கு. மாமா பிளீஸ் பிளீஸ், என்ன சொன்ன? நாயே. யார சொன்ன? அக்காவத்தா. நீ போ, நான் வரேன். அறந்தாங்கி அகிலாண்டேஸ்வரி அவுட்டு. உள்ள வாங்க. இங்க யாராவது அன்னதானம் போடுறதா சொன்னாங்களா? என்ன ஒரே பரதேசி கூட்டம்? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க ரொம்ப நாளா அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பரதேசிய வெளியில இருந்து பார்த்தா நாங்கெல்லாம் கூட்டமா வந்துருக்கோம். Shut up and get out. We won't shut up and we won't get out. You have no rights to say either shut up or get out. என்ன பாக்குற? 4ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ்க்கு போன நீயே இவ்வளவு இங்கிலீஷ் பேசினா, 8ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ்க்கு போன இவர் எவ்வளவு இங்கிலீஷ் பேசுவார்? ஓவரா உணர்ச்சிவசப்பட்டன் தலைவா. ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல கலடா பண்றீங்க. இந்த வீட்டு ஆம்பளை போற போறான், தாத்தா குட்டியாட வர போறான், ஒரு ஜோடியோட வர போறான். அவனுக்கு ரிசீவ் பண்ண நாங்க வந்திருக்கோம். அவ்வளவுதானே? வரப்போற அந்த சொறி நாயியே நான் விரட்ட போறேன். அதனால அவன் பேரு சொல்லிட்டு கண்ட கண்ட வெறி நாயெல்லாம் என் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டாம். உன் வீடா? நீ என்ன நெத்தி மேர்வ நிலத்துல விழ கலப்பைய பிடிச்சு உழுது செங்கல் வாங்கி வீடு கட்டினியா? இல்ல பட்டறால பழுக்கிற இரும்ப சம்மட்டியால அடிச்சு சிமெண்ட் வாங்கி வீடு கட்டுனியா? நீ கால போட்டிருக்கிற மெட்டில இருந்து சில சமயம் நெத்தியில போடுவிய சுட்டி, அது வரைக்கும் ஒண்ணு உங்க அப்பா சொத்து இல்லன்னா என் தம்பி சொத்து, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நான் வெளியில போறேன். அவங்க வீட்டுல இல்ல, வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த ஆண்டு கூட்டத்தோட வெளியில நில்லுங்க. யார சொல்ல வைப்ப? உங்க அப்பாவையா இல்ல என் தம்பியா? ரெண்டு பேரையும். ரெண்டு பேரையும் எங்க? முதல்ல உங்க அப்பாவை சொல்ல வை பாக்கலாம். சம்பந்தி வாங்க போங்க. அப்பா அப்பாவது குப்பாவது. நான் கீழே விழுந்ததுனால கல்யாணத்தை நிறுத்தினதா சொன்னியே, என்ன எத்தனை தடவை ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தேன்? 2 தடவை, அதுவும் செக்ல சைன் வாங்கறதுக்கு. 2 தடவை வக்கீல் அனுப்பிச்ச சொத்த மாத்தி எழுதுறதுக்கு. 2 தடவை டாக்டருக்கு போன் பண்ணி நான் இருக்கனா போயிட்டேனான்னு விசாரிச்சு. மன்மதா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே? இதோ இந்தாங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அப்பா பூட்டி கொடுத்து அவரு சாகு பாக்குறீங்களே? செட்டப். நான் சாகரத்துல யாருக்கு என்ன நஷ்டம்? அதே மாதிரி இவர் உயிரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? லாபமும் இல்லாம நஷ்டமும் இல்லாம ஜந்து மாதிரி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அவராவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் ஊத்தி கொடுத்தோம். தப்பா சார்? குடுத்தா தப்பு இல்ல, குடுக்கிறத நிறுத்தினாதான் தப்பு. இது பாருமா, இது உங்க அப்பாவோட வீடு. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா
வரப்போறான வரத அவனுக்கு நீ ஆரத்தி கிடைக்கணும். உங்க அப்பா ஆசைப்படுறாரு, உன்னால முடியுமா முடியாதா? இந்த குடிகார கிழவனை கையில போட்டுக்கிட்டா இந்த அறந்தாங்க அகிலாண்டேஸ்வரி பயந்துருவான்னு நினைச்சீங்களா? பெட்டியை எடுத்துக்கிட்டு என் புருஷனோட வெளியில போனாலும் போவேனே தவிர, வரப்போற அந்த பண்ணிகளுக்கு என் கையால ஆரத்தி எடுக்க மாட்டேன். பொட்டியை எடுத்துக்கிட்டு உன் புருஷனோட வெளியில போயிடுவ. எந்த புருஷனோட? வாயண்டா, இவனுடைய பொட்டி எடுத்துட்டு வெளியில போற சொல்லண்டா கம்மத்தி. சொல்றேன் வரப்போறா சொல்றேன் வரப்போற உன் தம்பி வரதுக்கு உன்னால ஆரத்தி எடுக்க முடியுமா முடியாதா? சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டேன். சோத்துக்கு பிச்சை எடுத்தாலும் சரி நான் ஆரத்தி எடுக்க மாட்டேன். நீ ஆரத்தி எடுக்கலன்னா பிரேமா இவன் எடுப்பா. என்ன அப்படி பாக்குற? உன்ன மாதிரி அழகு கிடையாது இவளுக்கு, மேனாமெரிக்க திறமும் கிடையாது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற ஒவ்வொரு நாளும் நீ நேர வாச வழியா ஷாப்பிங் போயிருவ, நான் குறுக்க கொள்ள வழியா இவ வீட்டுக்கு போயிருவேன். ஆதரவா பேசுவா, அனுசரே நடந்துப்பா, காலை பிடிச்சு விடுவா. அதனாலதான் உனக்கு தெரியாம இவளை வச்சுக்கிட்டு இருக்க. 8 வருஷமா உங்ககிட்ட இல்லாத அன்பு பண்பு அடக்கம் நாகரிகம் மனசாட்சி எல்லாம் இவட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட பொம்பளைங்கிற பதிவுசு நிறைய இருக்கு. நீ அலட்சியப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுங்கிற பேட்டரிய சார்ஜ் பண்றதே இவதான். இவ மட்டும் இல்லன்னா என்னைக்கோ படிதாண்டி இருப்பேன், போயிருப்பேன் மொட்டை அடிச்சுட்டு பத்திரநாத்துக்கு. உங்களை என்ன உங்களை கூத்தியால கொண்டு கூடத்தை நிறுத்தியாச்சு. இனிமே உன் கூக்குறதுக்கு பயப்பட போற, நேரம் ஆச்சு. வரத வரப்போற ஆரத்தி எடுக்க போறியா இல்லையாடி? கொஞ்ச நாள் காக்க வச்சுட்டாங்க, அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாம்பேமே இல்லை இடம் கிடைக்கலனாலும் தாதர் எக்ஸ்பிரஸ்ல இடம் பிடிச்சிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஐயோ மாமா, மாமா ஆயிரம்தான் எங்க அம்மாவுக்கு உங்க மேல கோபம் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஆர்த்தி எடுத்திருக்கணும். எடுக்கல, அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய திருமண வாழ்த்துக்கள். உங்க பொண்ணு மட்டும் இல்ல உங்க பேரனையும் அப்பா, உங்க பொண்டாட்டி சரியில்லைன்னு நீங்க ரெண்டாவது பொண்டாட்டி வச்சுக்கிட்டீங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரியில்லை. உலகத்துல எங்கேயாவது ரெண்டாவது அப்பா அம்மா கிடைப்பாங்களா? இது என் கல்யாணத்துக்காக வாங்கின தாலி, இத நீங்க யூஸ் பண்ணுங்க, சின்ன கழுத்துல கட்டுங்க. சின்னம்மா, அப்பாவை நீங்களாவது பத்திரமா பாத்துங்க, இல்ல நான் வேற ஒரு தாலி வாங்க வேண்டியிருக்கேன்.
நான் ஒரு சராசரி இந்தியன், சினிமா ஹீரோ இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் மனசுல இருந்துச்சு, அது அம்மா தடுக்கிறாங்கிற ஏக்கமும் மனசுல இருந்துச்சு. தாத்தா அப்பா மாமா மூணு பேருமே எங்க அம்மாக்கு எதிராக மாறிட்டாங்க. இப்ப என் மனசுல இறக்க மட்டும்தான் இருக்கு அம்மா மேல. இது வரைக்கும் அவங்க சொன்னபடிதான் நடந்தா, இனிமேலும் அப்படிதான் இருக்க போற. நீ இனிமே எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். பெரியப்பா உலகத்துல நீங்க யார வேணாலும் எங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சிடலாம், ஆனா என்ன எங்க அம்மாட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. குட் பை. வாங்கம்மா. பிச்சுமணி, நான் உங்க அப்பாவை மனுஷனா நடத்தல, அதனால அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால ஒத்துக்க முடியுது. உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில அனாதையா விட்டுட்டேன், அதனால அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தையும் என்னால ஒத்துக்க முடியுது. என் தம்பிகளையும் எந்த தப்பு இல்லை, உனக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா உன் பெரியப்பாவுக்கு நான் ஒரு துரோகம் செய்யலையடா. நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து தானே நாம வாங்கிட்டோம். இப்படி ஹோட்டல் ரூம்ல அனாதையா தங்க வச்சுட்டாரு, மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. எது எப்படியோ இந்த உலகத்துல இப்போ எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. உன்னையும் பகிச்சுக்க நான் விரும்பல. நீ தாராளமா உமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா இன்னைக்கே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு. உங்க எல்லாரையும் நான் எது கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? நடந்த தவறையெல்லாம் மறந்து எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஒருத்தர் கூட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னா அது முடியாத விஷயம்டா பேராண்டி. அது இல்ல, உன்னை கையெடுத்துக்கும் போறடா பிச்சுமணி. இவ தோல்லேந்து கையெடுக்கங்கிறதா உன்னுடைய கண்டிஷன் சொல்லிடாதா? அதுவும் இல்ல மாமா, எங்களுக்குள்ள உள்ள கனெக்ஷன் அறுத்துக்கணுங்கிற அவ்வளவுதானே. 1000 ரூபாய் கொடுத்தா போயிடுவாடா. எல்லாம் ஒரு நடிப்பு தாண்டா, உங்க அம்மாவை திருத்தணுங்கிறதுக்காக இல்லையா தாய்? உட்காருங்கம்மா. போயிட்டு நல்லா இருக்கும். என்னுடைய கண்டிஷன் அதுவும் இல்ல. ஒருவேளை நீ பொம்பளை குரல்ல பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரோ? தெரியலையே. அதுதான் கண்டிஷனா இருந்ததுன்னா உமாவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது பிச்சுமணி. ஆமா. அதுவும் இல்ல, உங்க கண்டிஷன் நான் சொல்றேன். இந்த கல்யாணத்துல உங்க பெரியப்பா இருக்க கூடாது, கரெக்டா? கரெக்ட். கம்பார்ட்மெண்ட் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினை கழட்டி விடுறது பழக்கம் தானே சார்? 1944 எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது. அப்ப குடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் கவலையே தெரியல. வேணுமா? அண்ணா, நான் என் மாமனார் வீட்டில் இருக்கேன். அவரே உடனே என்ன
உமாவுக்கும் பிச்சுமணிக்கும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பட்டுக்கோட்டை போறேன்னு சொன்னீங்க. இப்போ நேத்துக்கே கல்யாணம் முடிஞ்சுதான் நினைச்சு. ஏமாமா, பட்டுக்கோட்டையில எனக்கு ஒரு நல்ல டைப்பிஸ்ட் வேலை கிடைக்குமா? என்னமா சொல்ற? உங்க வயிறு இருந்துதான் என் கழுத்துல தாலி ஏறணும்னா? அப்படிப்பட்ட தாலி எனக்கு வேண்டவே வேண்டாமாமா. பெரியப்பா, உங்களுக்கும் இவளுக்கும் ரெண்டு மாசம் தானே பழக்கம் இருக்கும். அவளே நினைக்கிறேன் உங்க வயிறு அறிஞ்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டக்கூடாதுன்னு. ஆனா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எவ்வளவு வருஷம் உறவு. அவங்க வயிறு அறிஞ்சு நான் எப்படி பெரியப்பா அவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? அதான் எத்தனை நாள் வெயிட் பண்ண. எங்க அம்மா சுயநலமா இருந்தாங்க, அவங்களையும் வெட்டி விட்டுட்டாங்க. நீங்க பொது நலமா இருந்தீங்க, உங்களையும் வெட்டி விட்டுட்டாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாருமே நடிக்கிறாங்க பெரியப்பா. எங்களை மாதிரி சின்ன சின்ன தான் நடிக்க தெரியாம பாசத்தை மானாவரையா கொட்டுறோம். நீங்க முழுநீள நாடகம் நடத்தி உலகத்தை அம்மாவுக்கு புரிய வச்சீங்க. ஆனா நான் ஒரு ஓரங்க நாடகம் நடத்தி உறவுக்காரங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வச்சேன் பெரியப்பா. போதுண்டா, உன் பெரியப்பாவோட விளையாடுது. உன் பெரியப்பாவே உள்ள கூப்பிடு, டைம் ஆகுது. அவர் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்கணும், அதனை உமா கழுத்துல கட்டணும். அதான்டா என்னோட ஆசை. கௌரி கல்யாண வைபோகமே, ராதா கல்யாண வைபோகமே. நல்ல நாளும் அதுவுமா உன் ஆம்பளை குரல் வச்சுட்டு நீ பாடுமா? அக்கா நீ பாடுக்க. கௌரி கல்யாண வைபோகமே, நீ பாடு. ராதா கல்யாண வைபோகமே. அக்கா நீ பாடு. பாடு ஜாக்சி பாடு. கௌரி கல்யாண வைபோகமே.